Hello viewers, welcome to our channel. So, romba naalik appuram naanga video poda start pannirukom. Please do support us. Vaanga video ku la pogalam. இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே ரெடி ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிகாஸ் குழந்தைக்கு வந்து வேக்சின் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ அதனால் ஏர்லியாக லாகின் பண்ணி இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஆகிடலாம் அப்படிங்கிறதுனால காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு வேக்சின் போட்டாச்சு. ஆக்சுவலாக இதுவே கொஞ்சம் டிலே தான் பிகாஸ் அவளுக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர் இருந்தனால அப்படியே அது போஸ்ட்போன் ஆகி இப்போ தான் டைமே கிடச்சிது. வேக்சினேஷன் முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் போனோம். ஓகே, லஞ்ச் வந்து அங்கே பிளான் பண்ணியிருந்தோம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற அந்த லைட்டை பார்த்து தான் எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் இந்த மாதிரி லைட் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எங்களுக்கு வந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும், லைக் பிரியாணிஸ் இருக்கும், நான் வெரைட்டிஸும் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ அந்த சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் வெரைட்டிஸுமே இருக்குது. பில் கூட நீங்கள் மற்ற ரெஸ்டாரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி என்னோடய பையன் கூட வராததுனால இந்த லைம் மின்ட் வந்து ஆர்டர் பண்ணோம். பட் யூஸ்வலாக குழந்தைங்க இருக்கும்போது நாங்கள் வாங்க மாட்டோம். ஸோ இது குடித்தா அப்படியே வந்து கோல்டு வந்துடும். அகெயின் ரிட்டர்ன் வந்துட்டு பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சமைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ பாப்பா உட்காந்துருக்கிற சேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போவுமே அவள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த சேரில் அவளை உட்கார வச்சுருவோம். உட்கார வச்சு ஏதாவது நம்ம கொடுத்துட்டோன்னா அதை வச்சு விளையாடிட்டுருப்பா. ஸோ தட் நம்மளால் வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ண முடியும். இது வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் நான் சொல்ல மாட்டேன், லைக் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் அவர் ஒர்க் நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். குக்கிங்கை வந்து காலையிலேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ப்ரியாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இதை வந்து பிளான் பண்ணோன்னா, நம்மளோட ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணோன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு குழந்தைய வளர்க்குறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அதை வந்து நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறோம்களோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனோம். ஸோ அது என்ன கோயில், பிகாஸ் அந்த கோயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது என்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.